வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்கா மேட்டுப்பாறை கிராமத்தில் பசுமை விரும்பி திருவேங்கடம் அவரோட தோட்டத்தில் தான் இருக்கோம். அவரோட ஒரு சின்ன உரையாடல். வணக்கம் சார், உங்களுக்கு எப்படி பசுமை விரும்பின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இயற்கையில் வந்து எப்பவுமே நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி. சரிங்க. வந்து எல்லா வந்து நண்பர்கள் விவசாயிகளுடைய எல்லா விவசாய மன்றம் வச்சு ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்க. அதனால் வந்து நாங்கள் ஒரு இது பண்ணிட்டுருக்கோம். அதனால் விவசாய ஒரு குழு ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, சரிங்க. அப்புறம் நண்பர்களோடத்தில் எல்லா விவசாய இடத்துல எல்லா விவசாயிக்கும் நமக்கு எல்லா இடத்துலையும் அனுபவம் இருக்குது. ஓ, சரி, சரிங்க. இப்போ இப்போ என்ன மாதிரி க்ராப்ஸ் போட்டுட்ருக்கீங்க? வந்து தக்காளி. சரி. வெங்காயம். சரிங்க. இந்த மாதிரி வேறு அதிகமாக மிளகாய். மிளகாய். ஆனால் எதுக்குமே நீங்கள் மருந்து அடிக்கிறதில்ல? அடிக்கல. பெஸ்டிசைட்ஸ்லாம் எதுவும் போடுறதில்ல. என்ன மாதிரி உரம் போடுறீங்க அதுக்கெலாம்? உரங்கள் வந்து சாணி எருவு. சரிங்க. கோழி எருவு மேக்ஸிமம் போடுறதில்ல. சரி, சரிங்க. வந்து அது வந்து கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால. ஓ, சரி, சரிங்க. கோழி எருவு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஓ, சரிங்க. 35 வருஷமாகவே வந்து என்னுடைய அனுபவத்துக்கு வந்ததுலேருந்து நான் வந்து விவசாயத்துக்கு இதை ஈடுபட்டதுலேருந்து. சரிங்க. குப்பை வந்து சாணி குப்பை தான் யூஸ் பண்ணுறேன். ஓ, சரிங்க. வந்து கோழி எரு 100% யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அது கெமிக்கல் இருக்கு. ஓகே. அது எனக்கு ஏன்னா அதில் ஒரு இது இல்லை. அதனால் நான் கோழி எரு யூஸ் பண்ணுறதில்ல. சரி, சரிங்க. மற்றபடிக்கு எந்த பூச்சி தொந்தரவு இருந்தாலும் எந்த வெள்ளாமைக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் வந்து நான் வந்து எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல. 35 வருஷம் வந்து. சரிங்க. எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் அந்த பூச்சி வந்து நன்மை தரும் பூச்சியும் இருக்குது, கெட்ட பூச்சியும் இருக்குது. அதை வந்து மருந்து அடித்தோம்னா நல்ல பூச்சிகளாம் இறந்து போயிடுது. வந்து காட்டினுடைய இயற்கையோடு பாதிக்கும். ஓ, சரிங்க. இப்போ என்ன வித்தியாசம் வருது உங்களுக்கு சாகுபடியில் வந்து? சாகுபடியில் வந்து நமக்கு வந்து ஈல்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இயற்கை விவசாயம் பண்ணோம்னா வந்து ஈல்டு வந்து ஜாஸ்தி கிடைக்குங்கிறது வந்து போக போகத்தான் கிடைக்கும். சரி. உடனேலாம் கிடைக்காது. சரி, சரிங்க. உடனே வந்து இயற்கை விவசாயம் பண்ணால் உடனே நாளைக்கே வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொன்னால் அது வந்து பொய். சரி, சரிங்க. உண்மையாக சொல்லப்போனால் உரம் போட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணால் அதிகமாக ஈல்டு கிடைக்கும். ஆமாங்க. ஆனால் இயற்கை விவசாயம்னா இப்போ வெங்காயமே ஒரு ஏக்கராவுக்கு வந்து 8 டன் உரம் போட்டு கெமிக்கல் உரம் போட்டு ரசாயன உரம் போட்டு கிடச்சுன்னு சொன்னால் இது வந்து 2 டன் கம்மியாக கிடைக்கும். சரி, சரிங்க. 6 டன் தான் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தில் வந்து 6 டன் தான் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து 8 மாதம் வரைக்கும் வெங்காயமெல்லாம் வந்து கெடாமல் இருக்கு. ஓ, சரி, சரிங்க. அது வந்து ரசாயனம் போடுறது வந்து குத்தொழுகு. சரிங்க. ஒரு மாதம் 2 மாதத்தில் காயினுடைய தரம் கெடு. சரிங்க. அது காயினுடைய வித்தியாசமே இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலையே அது தெரியும். சரி, சரி, சரிங்க. வெங்காயமெல்லாம் 6-8 மாதத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். ஒன்று வந்து மருந்து அடிச்சுட்டு வெங்காயம் இருக்கணுங்கிறதும் கிடையாது. சரி, சரி, சரி. எந்த மருந்தும் அடிக்க வேண்டியது. மாட்டு கோமியமும் வேப்ப முன்னாக்க வந்து. சரிங்க. தூளாக நைஸாக அரைச்சி. சரி, சரிங்க. அதை வந்து ஒரு கேனுக்கு வந்து 1 கிலோ. சரிங்க. இந்த 1 ஏக்கராவுக்கு வந்து 5 கிலோ வேப்ப முன்னாக்கு இருந்தால் போதும். சரிங்க. மாட்டு கோமியம் வந்து. சரி. எத்தனை கேன் இருக்கணுமோ அத்தனை லிட்டர் மாட்டு கோமியம். 1 கேனுக்கு 1 லிட்டர் மாட்டு கோமியம். ஓகே. மாட்டு கோமியம் நீங்கள் அது விலைக்கு வாங்குவீங்களா இல்லை நீங்களே வச்சுருக்கீங்களா? நானே என்னுடைய மாட்டிலே வந்து நாட்டு மாட்டு கோமியம் தான் பிடிச்சி ஊற்றணுங்கிறது கிடையாது. சரிங்க. முதல்ல எல்லாம் நாட்டு மாடு இருந்தது. சரிங்க. இப்போ வந்து நாட்டு மாடு இல்லாதவங்கன்னா அது வந்து தப்பு கிடையாது. சரி, சரிங்க. எல்லா விவசாயிகளுக்கும் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து நாட்டு மாடு வச்சுருக்க முடியாது. சரி, சரிங்க. எல்லா விவசாயியும் நாட்டு மாடு வச்சுருக்க முடியாது. சரிங்க. எல்லா விவசாயியும் இயற்கைக்கே மாறணும்னா எப்படி மாறுவாங்க? மாடு வச்சுருக்க முடியாதனால விவசாயம் பண்ணோன்னு ஆர்வமாக இருக்குது. எப்படி விவசாயம் பண்ணுவாங்க?
உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டு மாட்டு கோமியந்த நல்லது, சரிங்க, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இது பண்ண முடியும், அதில் தான் பூரா சத்தும் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இதுலேயும் இருக்குது. சரி சரி, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான். உடனே போய் நாட்டு மாட்டு கோமியம் என்ன எங்கு போறது, அதை பத்தி கொஞ்சம் அந்த மாட்டு கோமியம் இப்போ எப்படி ரெடி பண்ணுறீங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்கன்னா, அது வந்து நம்ம அது பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. சரிங்க, அது வந்து எல்லாருனாலையும் முடியும். சரிங்க, மாடு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேர்த்து மே அதை வந்து கலெக்ட் பண்ணலாம். சரி சரி, ஈஸியான மெத்தடு. பால் கறக்கு போகையில் ஒரு குப்பை கூட எல்லாத்து வீட்லேயும் இருக்கு. சரிங்க, நாம் எத்தனை மாடு வச்சுருக்குறோமோ அத்தனை குப்பை கூடையும் வச்சுக்கோங்க. சரிங்க, ஒரு பெரிய ட்ரம் ஒன்று 200 லிட்டரோ 300 லிட்டரோ வாங்கி சரிங்க வச்சுக்கோணும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து 10 லிட்ரு ஒரு மாட்டிலேருந்து 10 லிட்ரு மாட்டு கோமி வரைக்கும் கிடைக்கும். குறைஞ்சது 5 லிட்ரு மாட்டு கோமியும் கிடைக்கும். சரிங்க, அது வந்து ஈஸி. காலையில் வந்து பால் கறக்கு வகையில் மடி சளி அடிச்சுனாலும் யூரின் இருக்கும். அது இயற்கையாக வந்து எல்லா மாடுமே சரிங்க யூரின் இருக்கு. சரிங்க, அப்போ வந்து நாம் கீழே உழுகாமல் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் பாலை கறக்கணும். சரிங்க, என்ன அவசரம்னா உடனே போய் பாலை கறந்து அவசர அவசரமும் பாலை கறணும். அதுதான் மோட்டிவ் ஓடியா. சரிங்க, பால்ங்கிறது வந்து தேவை. அது வந்து விவசாயிக்கு வந்து அதை வச்சு தான் ஜீவனம் பண்ணுறேன். அதுதான், அது தப்பு கிடையாது. சரிங்க, ஆனால் இது கோமியத்தை பிடிக்கணுங்கிறது யாருக்குமே தோன்றதில்லை. நானும் எல்லா விவசாயிட்டையும் சொல்லி பார்த்து நான் வந்து என்னுடைய இது வந்து என்னுடைய இது யூஸ் போக சரிங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஓ சரி, இவ்வளோ 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 சிரமப்பட்டு பண்ணுறீங்களே, வியாபாரத்தில் ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை உங்களுக்கு லாபம் இருக்குதாங்கிறது வந்து என்னுடைய வந்து இப்போ எந்த பயிர் எடுத்தாலுமோ, சரிங்க, தக்காளியோ வெங்காயமோ மிளகாயோ, சரிங்க, எதா இருந்தாலுமோ என்னுடைய தோட்டத்தில் விளையிற பயிருக்கு தனி ரேட்டு. ஓ அப்படிங்களா? சரி, ஆமாம், கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரி சரி, ஏன்னா வந்து நான் மருந்தடிக்கிறது இல்லை. சரிங்க, உரம் வந்து ரசாயன உரம் போடுறது கிடையாது. ஓ சரிங்க, அதனால் அதுக்கு ஒன்று தனி மார்க்கெட் உண்டு எப்பவுமே. சரிங்க, நான் வந்து விலை குறைச்சி கொடுக்க மாட்டேன் உறுதியாக. ஓ சரி, மார்க்கெட் ரேட்டை விட கிலோவுக்கு 5 ரூபாயாவது வச்சு தான் கொடுப்பேன். சரி சரி சரி, அதனால் வந்து அந்த கம்மியாக ஈல்டு கிடைச்சா கூட எனக்கு விலை கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடுது. ஓகே ஓகே ஓகே, பெரிய லாபம் லட்சக்கணக்கில் லாபம் எடுக்க முடியாட்டியும் சரிங்க, ஆத்ம திருப்தி அளவுக்கு சரிங்க லாபம் கிடைக்குது. சரி சரி சரி, அதனால் இது அது அதுக்காகத்தான் வந்து இயற்கைக்கு இதுதான் பெரிய இயற்கைக்கு மாறுங்கன்னா பெரிய ஒன்றும் இது பண்ணணுங்கிறது இல்லை. அதுக்காக போய் ட்ரைனிங் போய் அடிச்சுக்கிட்டு போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தால் விவசாயம் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓ சரிங்க சார், எந்த மாடு வேணாலும் இருக்கலாம். சரி சரி, உடனே நாட்டு மாடு வேணும், அதெல்லாம் வந்து பாய்ச்சல் மாடாக இருக்குது. இப்போ லேடிஸ் வந்து பிடிக்க முடியாது. சரிங்க, ஆண்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. சரி, எப்படி நாட்டு மாடு வச்சு அதை வெட்டு அந்த சாணியை எடுத்து உடனே பஞ்சகாய் தயார், அதை தயிர் இதை தயிர்னு பயிர்த்திருப்பாங்க. அதாவது விவசாயிக்கு வந்து இப்போ இளைஞர்கள்லாம் வாழ் பயம் என்னென்னா, எப்படி நாம் இதெல்லாம் பண்ண முடியுமா, விவசாயத்தில் வந்து எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு பயந்துக்கிற காரணமே இதுதான். எல்லாம் பயப்பட்டு விட்டுருலாம். நாட்டு மாடு வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொன்னோம், அவங்க என்ன ஆகுன்னா, சரி இது நம்மளுக்கு ஒத்து வராதாட்டு இருக்குன்னு முக்காவாசி இளைஞர்கள்னு இதையே விவசாயத்தை பற்றி பேசினாலே அது இதனால் நம்மளுக்கு ஒத்து வராதாட்டு இருக்குது. ஓ சரிங்க, ஏதோ ஒரு மாதம் 10-50 ஏதோ வேறு தொழில் பண்ணால் வந்தால் போதும்னு அப்படி நினச்சிட்ருக்காங்க. சரி சரி சரி, விவசாயத்தில் வந்து வருமானங்கிறது வந்து நிறைவான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி சரி, ஆர்வமாக செய்யணும். இப்போ வர வழியில் வாழைத்தோட்டம் பார்த்தோம், அதுவும் இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை அதுக்கு ஏதாவது உரம் தனியாக போடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, நீ இதே இந்த சீம மாட்டு இதாக தான். சரி சரிங்க, போட்டால் அந்த சாணி குப்பையாக தான் போட்டு மாட்டு கோமியத்துக்கு வந்து சாணி குப்பை மேலே நான் டெய்லி வந்து மாட்டில் வந்து கலெக்ட் பண்ணுற யூரினை வந்து வேகமாக சாணி குப்பை மேலே தெளிச்சு விட்டுருவோம். சரிங்க, அது வந்து அமுத கரைசலாக மாறிடும். சரி சரி சரி, அமுத கரைசல் நம்ம தயார் பண்ணுறதெல்லாம் கிடையாது. சரிங்க, அது தயார் பண்ணுறோம்னா யூரின் தனியாக பிடிச்சி, சரிங்க, சாணி தனியாக பண்ணி ரெண்டையும் கலக்கி
அப்புறம் தண்ணி கூட கரைச்சுடுவோம். சரிங்க. அது அம்மா கரைச்சதுன்னு சொல்லி இது பண்ணுறோம். சரிங்க. அது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு நேராக இதெல்லாம் வந்து வேல்ட் ஆகுது. இது வந்து உடனே பிடிக்குது. வந்து சாணி குப்பை வந்து உடனே என்ன பயிருக்கு யூஸ் பண்ணாலும் உடனே பிடிக்கும். ஓ சரிங்க. இந்த சாணி குப்பையெல்லாம் வந்து 6 மாதம் ஆகும். ஓ சரிங்க. பிடிக்கணும்னா இந்த போகத்துக்கு போக அடுத்த போகத்துக்கு தான் அந்த பயிர் பிடிக்கும். ஓ சரிங்க. இந்த கோமியத்தை வந்து மாட்டு கோமியத்தை அந்த சாணி மேலே தெளிக்கிறதுனால சரிங்க உடனே பயிர் பிடிச்சிக்குது. ஓ சரிங்க. அந்த உடனே பிடிச்சி அந்த சத்தை பூரா இழுத்து கொடுக்குது. சரிங்க. இப்போ நீங்கள் நாட்டு மாடு ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்லல. சரிங்க. அது எல்லாருமே வச்சுருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். சரி. இப்போது உங்களை நான் வரும்போது பார்த்தா எல்லாமே ஜெர்சி மாடு தான் இருக்குது உங்கள் தோட்டத்தில். அதுக்கு தனியாக ஏதாவது மருந்து வாங்கி போடுறீங்களா இல்லை அதுவும் இயற்கை தீவனம் தானா? மருந்துன்னு இல்லை, இதே தான் அது எல்லா காட்டு கொண்டி அவுத்து கட்டுவோம். சரிங்க. தட்டுத்த சரிங்க. அதுக்குன்னு வந்து பெரிய இதே போடுறது ஒன்றும் கிடையாது. பால் உற்பத்தியில் உங்களுக்கு மற்ற விவசாயிங்க மாதிரியே இருக்குங்களா இல்லை கம்மி பால்? அது வந்து எனக்கு வந்து திருப்திகரமான பால் இருக்கு. இதில் வந்து எனக்கு திருப்திகரமான வருமானம் வருது. சரிங்க. விலை வந்து எங்கே எங்கே விற்கிறீங்க? இங்கே வந்து தனியார் பால் பண்ணைக்கு தான் போகுது. சரிங்க. அமிர்தா பால் பண்ணைக்கு. சரிங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓ சரிங்க. நான் கறந்து வச்சுருவேன். சரி சரிங்க. என்ன வந்து பால் வந்து சுத்தமாக கொடுப்போம். அதுதான். ஓகே ஓகே. யாருமே பாலை வந்து சுத்தமாக கொடுத்தா சரிங்க. ரேட்டு கொடுத்துட்றாங்க, ரேட்டும் கிடைக்கும். நான் வந்து கவர்மெண்ட் சொசைட்டிக்கு தான் கொண்டு ஊற்றினா தான் ரேட் கிடைக்கி அப்படின்னு எல்லாம் கிடையாது. சரி. உங்களுக்கு தனி விலை தர்றாங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆர்கானிக் மில்க் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது தனி டவுனில் பார்த்தீங்கன்னா 1-2 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. சரிங்க. அது அப்புறம் எல்லாருக்கும் நமக்கு தனியாக கொடுத்தா அப்புறம் அவங்க நம்ம கூட எல்லாம் சேர்ந்து ஊற்றுறவங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்மளுக்கு கொடுக்கல. சரி சரி சரி. என்னோட திருப்திக்கு வந்து நான் பாலை வந்து கறந்தோடனையுமே சலடையில் 2 சலடை வச்சு கறந்ததையும் மூட்டா ஊற்றி சரி மாடி ஒர்க்கை ஊற்றி சலடை வடிச்சுட்டு பால் ஊற்றி கொடுப்பேன். சரி சரிங்க. எப்பவுமே அப்படித்தான் கறந்து பால் கறந்து பழகணும் வந்து அப்படித்தான் படிச்சு தான் பால் கேணிக்கி ஊற்றுவேன் ஒரு இந்த முடியோ. ஏன்னா வந்து பால் கறக்கிறப்போ முடியோ எல்லாமே இருக்கு. அதை அப்படியே கொண்டு அவங்க வடிச்சுக்கிறாங்க வடிக்கிறாங்களா வடிக்கலையே தெரியாது. நம்ம பாலை வந்து சுத்தமாக கொடுக்க என்ன குழந்தை யூஸ் பண்ணுறது பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வாழை வாங்கிட்டு போய் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சரி சரி சரி. ஓகே. அதனால் வந்து நாம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே ஓகே. சுத்தமாக கொடுத்தாத்த நம்ம கொடுத்தோன்னு நம்ம பாலுக்கு பணம் வாங்குகிறோம். சரிங்க. மனசாட்சி பிரகாரம் கொடுக்கணும். சரி ஓகே ஓகே. அதனால் நான் அந்த மாதிரிக்கு நான் எல்லாம் வடிகட்டி பாலை கொஞ்சம் சுத்தமாக கொடுக்கறதுனால எனக்கு பால் வருமானம் நல்லா வரும். சரி. இப்போ இவ்வளோ ஆர்வமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? பண்ணுறாங்க. நான் ஒருத்தர் மட்டும் நான் மன்றம் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால நான் போய் கேட்கறதுனால எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி சரி. அது வந்து அதிகாரிகளெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் செய்யுங்க. சரிங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னம்னா வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு குண்டடம் யூனியனுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கிறது இல்லை. அது பெரிய வந்து ட்ராபேக். கவர்மெண்ட் நான் வந்து கலெக்டர்ட்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து எல்லாமே பண்ணினேன். சரிங்க. எல்லாமே வந்து இது பண்ணணும், நாட்டு இனங்கள் வந்து பெருக்கணும்னு சொல்லிப்பட்டு எல்லாமே சொன்னேன். சரிங்க. ஆனால் வந்து நாட்டு மாடுகளை வந்து நாட்டு இனங்களை வந்து பெருக்கணும், செம்மண்ணை வந்து இங்கே கொண்டாந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்கணும். சரிங்க. தனியார் இருந்துட்டு இருந்தால் வாங்கி எல்லாம் இது பண்ணிகிட்டு கங்கீரல் சாகிவாள் இந்த மாதிரிக்கெல்லாம் கலப்பு இடத்துல வந்து கிராஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க. அந்த A2 இது வர்றதுனால சரிங்க சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. நம்ம அப்படி பண்ணாமல் கவர்மெண்ட்டே வந்து இதை எடுத்து கலப்பினம் வந்து நம்ம நாட்டினங்களை வந்து இந்த இதில் வந்து ஜெர்சி பெர்ஷனில் வந்து இது பண்ணிட்டா கவர்மெண்ட்டே கொடுத்துட்டா
சரிங்க. விவசாயம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. நாங்கள் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ், கேட்டல் கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம். அங்கே ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு ப்ரொஃபஸர் பேசும்போது எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேரை தான் சொன்னார். அது மூலமாக தான் நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ண வந்தோம். அந்தளவுக்கு உங்கள் நீங்கள் பண்ணுற இயற்கை விவசாயம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? எப்படி அட்வைஸ் பண்ணுறது? இதில் ஒன்றும் இல்லை. இயற்கை விவசாயங்கள் வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். சரிங்க. அது வந்து ஆர்வம் காட்டுறது இல்லை. சரிங்க. மோட்டிவ் என்ன? பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக கொஞ்சம் நம்மளுக்கு பணம் இது பண்ணணுங்க. சரிங்க. அதனால் வந்து ஆர்வம் காட்டாமல் இருக்காங்க. சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போத்தான் கொஞ்சம் இயற்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி சரி சரி. இன்னும் இளைஞர்களுக்கு எனக்கு என்ன எப்படின்னா மன வருத்தம் என்னென்னா, இளைஞர்கள்லாம் இன்னும் விவசாயத்துக்கு வந்து வர பயிர்க்கிட்டு ஆர்வம் காட்டாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துடுவாங்க. சரிங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த மாதிரி இயற்கைக்கு வந்தால் நல்லாயிருக்கு. சரிங்க. ஏன்னா வந்து இனிமேல் இயற்கை வந்து அழியாமல் இருந்தாத்தன், இயற்கை விவசாயம் பண்ணோம்னாத்த ஓரளவுக்கு மனிதன் வந்து நோய் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் சரிங்க ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம வருங்கால ஜெனரேஷன் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக. சரிங்க. ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக கேட்பாங்க, நீ எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. இப்போ இப்போ இவ்வளோ லாப நோக்கம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களா இல்லை அதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? கொடுத்துருவாங்க. இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்போசிட் எல்லோரும் ஊரோட எல்லா ரசாயன விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் இயற்கை விவசாயம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? சரிங்க. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இது எதிர்ப்பு தான். சரிங்க. இருந்தாலும் அதையெல்லாம் பார்த்தா முடியாது. பொண்ணு வந்து நமக்கு ஒரே பொண்ணு. சரிங்க. பொண்ணு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறான். கொஞ்சம் வீட்லேயும் அவங்க கொஞ்சம் வேண்டாம் விருப்பம் சப்போர்ட் பண்ணுவான். அதனால் ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு அக்கறை இருக்குதுல்ல, நாடு எக்கெடுக்கெட்டு போனாலும்னு இருக்க முடியாதுல்ல. சரி சரிங்க சரிங்க. நீங்கள் அப்போது கல்லூரி நாட்கள்லேயே வந்து விவசாயத்தை பற்றி நிறையா கேம்பெயின்லாம் பண்ணுவீங்க. எங்கே படிச்சீங்க? அப்போ காலேஜில் நீங்கள் தான் வந்து விவசாய அணி தலைவராக இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை, வாசிவ் காலேஜில் படித்தேன். சரிங்க. அப்போ சேர்மனாக இருந்ததுனால வந்து மாணவர்களுடைய எல்லா வீட்டுக்கும் போவேன். சரிங்க. விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு இது இருந்தது. சரிங்க. அதனால் வந்து வாய்ப்பு இருந்ததுனால எல்லா வீட்டுக்கும் போனதுனால. சரிங்க. அது எல்லா விவசாயம் மாறுபட்ட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. சரி, நாம் போய் விவசாயமே பண்ணலாம். சரி சரிங்க. வேலைக்கு போக வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால வந்து விவசாயமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இளைஞர்களுமே வந்து எதிர் ஒயிட் கலர் ஜாப் ஆர் அட்லீஸ்ட் இங்கே திருப்பூர் மாதிரி ஒரு சின்ன நகரத்துக்காவது வேலைக்கு போகணுன்னு தான் பார்க்குறாங்க. விவசாயத்தை வந்து முன்னுரிமை எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி மோட்டிவேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பெரிய இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே விவசாயத்துக்கு வரலாம். வேலைக்கு போய்த்தான் வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்றணுங்கிறது வேண்டியது இல்லை. அதான் வந்து எல்லாருமே வேலைக்கு போகணும், போய் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போய் அப்படியே ஏசியில் போந்துட்டு இது மாதிரி இல்லாமல் விவசாயத்துக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அதுக்காகத்தான் திருவள்ளுவர் சுழன்று ஏற்பட்டது உலகம். அதனால் உழந்தும் உழவே துணைட்டு திருவள்ளுவர் வந்து உழவை பற்றி அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கோம். உலகமே வந்து விவசாய தொழில் பின்னாடி போயிடணும். சரிங்க. அதுதான் சிறந்த தொழில், அதுக்கு மேலே தொழிலே கிடையாதுன்னு சொல்லிட்டார் திருவள்ளுவர். ஓ சரிங்க. அதனால் நாம் வந்து இளைஞர்கள் வாழ்க்கு வந்து எந்த தடையும் இல்லை. என்ன வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். விவசாயத்துக்கு வந்தால் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்து அவங்கள ஒரு குழுவாக பண்ணி நீங்களாம் வாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் வேலையை கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா விவசாயத்துக்கு வந்தால் வந்து ஓரளவுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும்,
சரிங்க. மக்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு உற்பத்தி பெருக்கிறதுனால நம்ம பசுமை புரட்சி பண்ண மாதிரிக்கும் இருக்கு. நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ண மாதிரிக்கும் இருக்குது, ஆத்ம திருப்தி ஆன மாதிரிக்கும் இருக்குது. சரி, இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆத்ம திருப்தியோடு வந்து விவசாயத்தில் இறங்கினா கண்டிப்பாக நட்ட வரக்கு வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பே கிடையாது. இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் சரிங்க, அவங்க சந்ததியும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்குலாம், நாடும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. சரிங்க சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ இந்த கொரோனா லாக்டவுன்னால் ஒரு 3 மாதமாக எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாமல் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஏதாவது வியாபாரத்தில் பாதிப்பு இருக்கா? எந்த வியாபாரத்திலும் பாதிப்பு கிடையாது. நான் வந்து இங்கே லோக்கல்லேயே எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணுற காய்கறி வந்து நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால சரிங்க இங்கே பக்கத்தில் எல்லாமே வாங்கிக்கிறேன். இப்போ என்னென்ன காய்கறி போட்டிருக்கீங்க? இப்போது தக்காளி, வெண்டை, சரிங்க, மிளகாய், சரிங்க, இதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் வாங்கிக்கிறாங்க வந்து. ஓ, நீங்கள் எங்கேயும் போக வேண்டியது, உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்க எல்லோரும். குறைவான தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால சரி, குறைந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதனால தான் சொல்கிறது, எந்த சமயத்துலேயும் இந்த இயற்கை விவசாயம் பண்ணோம்னா சட்ட மாறக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ தண்ணி இல்லாத காலத்தில் எப்படி இந்த மாதிரி மழை நம்பி இருக்கிற பூமின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில், எப்படி நீங்கள் தண்ணி இல்லாத நேரத்துலையும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொட்டு நீர் போட்டிருக்கோம். சரிங்க, அது உபயோகப்படுத்துறதுனால ஓரளவுக்கு எல்லாமே சொட்டு நீர் போட்டுக்கிறதுனால எல்லா பயிருக்குமே சொட்டு நீர் போட்டுக்கிறோம். சரி, ஓரளவுக்கு தண்ணி வந்து சேமிச்சுக்கிறோம். ஓகே, தண்ணி விரைமாறுது தடுக்குது அவ்வளோ. ஓகே, ரொம்ப நன்றி சார்.